ஓரமா வாங்கண்ணா வண்டி வருது. ₹200 உதவி தேவைப்படுதா? இல்ல உங்களுக்கு வியாபாரம் நீங்க ரொம்ப நன்றி. கண்ணிழந்து தவிக்கும் போதிலும் தன் தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை வைத்து தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி இங்க இவங்க தன் கையை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட இவங்க கிட்ட ஒருத்தர் செல்போன் திருடிட்டு போயிருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. வாக்கி பேட்ரோல் அப்படிங்கிற இந்த ஐடியில தான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு முழுசாவே கண்ணு தெரியாது, பட் இன்னொருத்தருக்கு ஓரளவுக்கு கண்ணு தெரியும். அவரு ஊதுபத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தன்னோட கையில வச்சுக்கிட்டு. இவர்கிட்ட ஒருத்தர் செல்போன் பறிச்சுட்டு போயிருக்காரு. இதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இந்த நல்ல மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு 3 ஊதுபத்தி பாக்கெட்டை வாங்கிட்டு அவருக்கு ₹200 கொடுக்கறாரு. சில்லற வேண்டானா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா டீ சாப்பிடுறீங்களானா அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து, அது மட்டும் இல்லாம அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன படிச்சிருக்காங்க, எப்படி போன் திருடு போச்சு எல்லாத்தையுமே கேட்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சவரு, நான் படிப்புக்காக தான் தம்பி போன் வச்சிருந்தேன், இப்ப அது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூலமா ஏதாவது உதவி வேணுமானா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல பரவாயில்ல போதும், இதுவே நீங்க பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பேசி, வேற ஏதாவது வேணும்னா கண்டிப்பா கேளுங்க அப்படின்னு மட்டும் இல்லாம கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்க போன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வழி அனுப்பி வச்சிருக்காரு. இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படிங்கறது உண்மையிலேயே பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. இவர் வெளியிட்ட இந்த வாக்கி பேட்ரோல் வெளியிட்ட இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு.